நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மாஸ்டர் ரியாக்ஷன் சேனல். நம்ம மாஸ்டர் ரியாக்ஷன் சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சர்வம் தாளமயம். சர்வம் தாளமயம் வந்து ஜிவி பிரகாஷ் நடிச்சது. அதாவது தீவிர வெறித்தனமான ஒரு தளபதி ஃபேன், நான் ஜிவி பிரகாஷ் ஃபேன். இது வந்து மூவி பஃப் வந்து ஒரு ஸ்னீக் பீக் விட்டுருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஸ்னீக் பீக் இது. அதை பார்க்கலாம் வாங்க. Ist Deutschland heute. And by the way, we have a new admission. Peter Johnson. Peter. Hey, deliver it. Peter. Peter. Tell us, what do you like about Germany? I love German Shepherd dog. That's nice. And what else? I love German beer, Heineken. But that's not a German beer. வீடியோ முடிஞ்சிருச்சு. வந்து ட்ரெய்லர்ல வந்து க்ளீனா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இது இது வந்து ட்ரெய்லர் இல்ல, இது மூவி, இது ஸ்னீக் பீக். நான் வந்து ட்ரெய்லரை சொல்றேன். ட்ரெய்லர்ல வந்து அவருக்கு வந்து ஒரு குப்பத்துல தான் வளர்றாரு, அவ்வளோக்கு நாலேஜ் கிடையாது ஜிவி பிரகாஷ்க்கு. அதே மாதிரி எக்ஸாமில் கூட தளபதி ஃபேஸை வரைஞ்சிட்டு இருப்பாரு, எதுவும் படிக்காமல் போய் எழுதுறதா வந்து அப்படி காமிச்சிருக்காங்க நமக்கு. அதே மாதிரி இப்போ ஏதோ ஒரு பெரிய கம்பெனிக்கு இது இன்டர்வியூவாக போயிருக்காரு. அங்கே வந்து ஜெர்மனியை பற்றி சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. ஐ லைக் ஜெர்மன் ஷெப்பர்னு நாய் பேர் சொல்கிறாரு, ஜெர்மன் பீர் அப்படின்லாம் சொல்கிறாரு. இதிலே தெரியுது வந்து அவர் வந்து ஏதோ வேலைக்கெல்லாம் போக ட்ரை பண்ணியிருக்காரு, அதெல்லாம் முடியல. கடைசியாக வந்து மியூசிக் டைரக்டராக எப்படியோ ஆயிருக்காருன்றத லைஃப் ஸ்டோரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. வந்து இதுக்கு மியூசிக் வந்து ஏஆர் ரஹ்மான் சார். உங்களுக்கு எல்லாருக்குமே இல்லை, மேக்ஸிமம் யாருக்காவது ஒருத்தருக்காவது வந்து இந்த கேள்வி வந்திருக்கும், ஏன் ஜிவி பிரகாஷ் தான் தன்னோட படத்துக்கெலாம் மியூசிக் போடுவார், எதுக்கு வந்து ஏஆர் ரஹ்மானை போட வச்சுருக்காங்க அப்படின்னு. ஏன்னா ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட தான் வந்து ஜிவி பிரகாஷை வந்து ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட்டாக இருந்து அப்புறம் மியூசிக் கற்றுக்கிட்டு அப்புறம் தான் தனியாக வந்தார். அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனால அவருக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி இருக்கட்டுமே, அவருக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கட்டுமே. தன்னை வளர்த்தவர் தன்னோட படத்துக்கு மியூசிக் போடுறது எல்லாருக்குமே ஒரு பெருமையாக இருக்கும்ல, அதனால தான் ஏஆர் ரஹ்மான் சார் இதுக்கு மியூசிக் போட வச்சுருக்காங்க. வேறு எதுவும் இல்லை. இதுக்கு வந்து அவர் வந்து கம்பெனியில் கஷ்டப்படுறாரு, வேலை கிடைக்கல அப்படின்றத காட்டுறதுக்கோசரம் நமக்கு இந்த ஸ்னீக் பீக் வச்சுருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இன்னும் வேறு எதுக்கு நான் ரியாக்ஷன் கொடுக்கலான்றத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ்டர் ரியாக்ஷன் சேனலுக்கு